ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எப்படா நம்ம நீங்கள் எதிர்த்து பார்க்க முடிஞ்சுன்னா இந்த உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 2021 பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வாமஸ் வீட்டில் போகலாம். உலகத்தில் போய் எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் வந்து லாக்டவுனில் இருக்காங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்சா பார்த்தீங்கன்னா ஆமாம் அது அதிகரிச்சா இருக்குது. அதை பற்றி என்ன அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பற்றி நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதா இருப்போம் இயற்கை காய்ச்சல் சுத்தம் இல்லாமல் ஆகிட்டு இப்போ 100 61 சதவீதம் மேலே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா என்ன ரிசர்ச்சில் என்ன சொல்லலாம் அப்படின்னா 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே சும்மா 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மனது விருந்த இந்த அளவுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு நான் பார்த்தே கிடையாதுன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. என்ன இவங்க எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பற்றி என்னென்ன கூடும் சும்மா 40 பில்லியன் மெட்ரிக் டன்னு நம்ம ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வளிமண்டலத்தில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஏற்றே இருக்கோமா என்ன எதுக்காக ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இப்போ வளர்ந்த டெக்னாலஜி வளர்த்த வந்து எல்லாமே இதாங்க. என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு பொருள் எல்லாம் ஹீட்டு ஏற்படும் பொருள் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லா மொபைலாக இருக்கட்டும் எதுனாலும் சரி ஒரு பொருளை ஹீட்டு வராமல் எந்த பொருளுமே இல்லை எந்த எலக்ட்ரானிக் சாதனமே கிடையாது. அப்படி நிலம பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து தான் செய்யும். அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸும் நிறைய வந்துட்டு எதுக்குன்னா ஃபேக்ட்ரி கிரீம் செய்தாக இருக்கட்டும் மொபைல் செய்தாக இருக்கட்டும் கார் பேட்டு சின்ன ஷூ எதுக்குனா சரி ஒரு ஃபேக்ட்ரி வந்து இந்த ஃபேக்ட்ரியால் சில ஃபேக்ட்ரியில் ரொம்ப புகை வளரும். இந்த புகை நிறைய போகவில்லை இந்த போக தான் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கரையே இருக்க கருப்பு நேரில் வரும். அது மாதிரி மூச்சு விடுறதுக்கு எது நம்ம மூச்சு விட முடியல எது நம்ம மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதான் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ரிந்து ரொம்ப பொருள் கருப்பு வெளிச்சிருந்தது சில ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா ஓவர் ஹீட்டாக வெடிச்சிருந்தது வெடிக்க புகையை வெளிச்சு விட வெடிச்சது தான் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுறாங்க. இந்த ரிசர்ச் இந்த எப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லலாம் அந்த ரிசர்ச் பண்ணுவாங்களா அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா 4 மில்லியன் ஆண்டுகள் முன்னாலேருந்து இப்போ எதுக்கு இவ்வளோ அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்த டெக்னாலஜி மனிதர்கள் பரமாச்சும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்தோட இப்போ கடந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பயங்கரம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. எதுக்கு டெவலப் பார்த்தீங்கன்னா அவனை தேவைக்கு வந்து அதிகரிச்சிருக்கு எவ்வளோனா காண முடியும் மனிதனுக்கு மனசுக்கு வந்து எதுவுமே காணாங்க. நம்ம என்ன செஞ்சிருந்து அடுத்தடுத்து என்ன நெக்ஸ்ட் நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கும் தவிர எதுவுமே நம்மளுக்கு காண முடியும். நம்ம சின்ன மொபைலில் போனாச்சு உண்மை 10 வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன மொபைலாக இருந்தது பட்டன்ஸில் தான் இருக்குது பட்டன்ஸில் மினிமம் ஒரு பாட்டு மினிமம் பாட்டு கேட்போம்னா ஃபோன் பேசிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டச் இதில் உணர்ந்தேன் அடுத்த டச் ஸ்க்ரீன் உணர்ந்தேன் அடுத்தது அது பெருசாகினாங்க அடுத்த ட்ரெயின் ஃபுல்லாகனா அது பெருசாக அடுத்த கேமரா குவாலிட்டியாக இருந்தது இப்படி ஆக்காக்கிறது ஃபேக்ட்ரிஸ் வந்து பெருசாகிட்டே இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி குறைஞ்ச ஒரு ஃபேக்ட்ரி 100 ஏக்கர் மேலே ஒரு சின்ன ஃபேக்ட்ரியே இருக்குது. ஃபேக்ட்ரி அது ஃபேக்ட்ரி நிலத்தையும் அறுக்கணிக்கு நிலத்தையும் அறுக்கணும்னா அது சுற்றியுள்ள இடங்களோட பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுத்துது. அதிக பொல்யூஷன் ஏற்படுத்த அப்படின்னா இந்த ஒரு மருந்து தயாரிக்க கம்பெனியாக இருக்கும் நம்ம மாத்திரை டேப்லெட்டாக இருக்கும் எல்லாம் ஊசி இப்படி வேக்சின் போடுறது இந்த கம்பெனிலாம் வந்து அதிகமாக பொல்யூஷன் வருது. அது வந்து எந்த அது எதுக்கெல்லாம் பொல்யூஷன் ஏற்படுத்து அப்படின்னா அது அது ஒரு பற்றி கழிவு பிறகு கடலில் போயிருது கடலில் அந்த கடல் தண்ணியும் பொல்யூஷன் ஆக்கிடுது ஏர் பொல்யூஷன் ஆக்கிடுது அது இருக்க இடத்தையும் நிலத்தையும் பொல்யூஷன் ஆகுது அந்த கம்பெனியோட வேலை கார்பரேட் கம்பெனி. இந்த கார்பரேட் கம்பெனியில் நம்ம அந்த கம்பெனி இல்லைன்னா நம்மளை மனித வாழ்க்கை இல்லை. இப்போ கம்பெனி நம்ம தான் வாழ்க்கை இருக்குது நம்ம எல்லா பொருளையும் நம்ம தான் வாழ்க்கை இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கும்போது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை உருவாக்கிட்டு எல்லா பொருளுமே குறைஞ்சி காய்கறி ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கையாக எல்லாம் ஹைப்ரிட்டாக இருக்குது எல்லாம் இயற்கையை உருவாக்கிட்டு எல்லாமே குறைஞ்சிடுது. ஏன்னா தக்காளி இவ்வளோ தான் இருக்கும் நாட்டு தேக்கல் ஆனால் இப்போ இவ்வளோ பெருசாக வேணுங்காங்க இது எதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கல புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இப்போ பெருசாக புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்க நல்லா டேஸ்ட்டு அழகாக இருக்குன்னா அதை நம்ம வாங்கணும். அதுக்கு தனியாக ஃபேக்ட்ரி இருக்குது இது ரெண்டு ஃபேக்ட்ரிலேருந்து உருவாக்கிட்டு நிறைய பொருளாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிட்டே இருக்கு வருஷத்துக்கு. சயின்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப கவலைப்படுது விதம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக காரணம் மக்கள் தான் மக்கள் விரும்புற பொருளால் தான் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க மே 20க்கும் மே 2020க்கும் மே 2021க்கும் உள்ள ரிசர்ச்சில் என்ன தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ கூடிருக்கு பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு 280%. அதாவது இப்போ மே 21 50% கார்பன் டை ஆக்சைடு வெளியே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் சரி இந்த ஒரு வருஷம் இவ்வளோ 50% வெளியே இருக்குது 50% அதிகரிச்சிருக்கு 50% கம்மி தான் இந்த லாக்டவுன் இருக்கிறனால 10% 20% குறைஞ்சிருக்கு மற்றதே பார்த்தீங்கன்னா 70% அதிகரிச்சிருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு எடுத்து இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு விடுதலை ப்ராப்ளம் குழந்தை பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது அது பிரச்சனை
அது தனியாக வாழ் வைக்காங்க. அவங்க மூச்சு பிரச்சனை தான் தனியாக வரல, சின்ன பிறகு ஆஸ்துமா நோய் வருது, சளியாக நிறைய அலர்ஜி சம்மந்தப்பட்ட நிறைய நோய் இருக்குது. இந்த நோய்க்கு ஃபுல்லு காரணமாக ஏர் பொல்யூஷன் தான். ஏர் பொல்யூஷன் முக்கிய இப்போ பொல்யூஷன் எப்படி நிறைய பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பொல்யூஷனாக இருக்கணும், இல்லை ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், லேண்ட் பொல்யூஷனாக இருக்கட்டும், இது எல்லா பொல்யூஷன்லையும் ரொம்ப பெரிய பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் மட்டும்தாங்க. மற்ற பொல்யூஷனோட ஒரு நம்ம ரொம்ப இஷ்டம்னா வைங்களேன், இந்த ஏர் பொல்யூஷன் நம்ம மூச்சு விடுறத கூட நம்ம பிரச்சனை மாதிரி வேறு என்ன செய்ய முடியும். கோவிட் பார்த்தினா இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறத பிரச்சனை. ஏன்னா அந்த கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது செகண்ட் வேவ் எது அடிச்சு பார்த்தீங்கன்னா நுரையில் தான் லங்ஸில் தான் பாதிச்சுது. லங்ஸை பாதிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமானது. மூச்சு விடுறதுக்கு என்ன தான் மூச்சு விடுறதுக்கான அவங்களுக்கு சுவாசத்தை கொடுக்க ஆக்சிஜன் பயன்படுத்துனாங்க. அந்த ஆக்சிஜனில் சயின்டிஸ்ட் டீட்டெயிலாக என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம இருக்க நம்ம கோவிட் சிச்சுவேஷன்ல எவ்வளோ மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ திணறதோமோ அது எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுதோ அந்த 10 வருஷம் கழிச்சு காற்று இவ்வளோ பொல்யூஷன் காற்று ஏற்படப்பட்டால் எல்லா எல்லாருக்கும் இந்திய உலகத்தில் எல்லா சராசரி மனுஷரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு தான் ரோட்டில் அலைவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து உண்மைதான் அது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 40 பில்லியன் டன் மேலே சேர தான் எவ்வளோ பொல்யூஷன் ஏற்படுத்தும். எல்லா பொல்யூஷன் மேலே சேர சேர என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பொல்யூஷன் கீழே இருக்க பிள்ளை மேலே அப்படி போகுது அப்சர்வ் பண்ணிடுது. மேலே இருக்க பிள்ளைங்க ஃபுல்லாக நிரம்பிட்டுனா மேலேருந்து மறுபடியும் கீழே தான் வரும். கீழே மேலே மேலே கீழேருந்து மொத்தம் போக முடியாமல் லாக் ஆகிரும், பூமியில் லாக் ஆகிரும். லாக் ஆகினா என்ன மனதெல்லாம் பாதிக்கும், மனதும் பாதிக்க மட்டுமே பாதிக்கும், விலங்குகளை பாதிக்கும், தாவரங்களை பாதிக்கும், தண்ணியை பாதிக்கும், நிறைய பாதிச்சே இருக்கும். இப்போ கடந்த ரீசெண்ட் என்ன உங்களுக்கு ரீசெண்ட் எப்படி சொல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு கப்பல் வெடிச்சிருது. அந்த கப்பல் வெடிச்சதுலேருந்து எவ்வளோ அந்த கப்பலை சுற்றி பண்ணி சும்மா 20 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் யாருமே கிட்ட போகக்கூடாது, அது சுற்றியில் பொருள் எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு பயன்படுத்தணும், அதில் இருந்த பொருள் வர எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் தான். எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா ஆயிலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த சுற்றியில் பகுதியில் கடற்குள்ள பகுதியில் பூரா 5 கடல் மட்டத்திலிருந்து அந்த தண்ணியிலேருந்து 5 அடிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் தான் இருந்தான். மைக்ரோ பிளாஸ்டிக் அளவு அந்த கப்பல் அது ஒரு கண்டெய்னரில் வெடிச்சது மட்டும் அவ்வளோ இருந்திருக்கு. அந்த கண்டனில் வந்து 500 கண்டெய்னர் மேலே இருந்தது. அந்த கண்டெய்னர்ல ஒரு கண்டெய்னர்ல வெடிச்சது மட்டும் அவ்வளவு பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் நம்ம பிளாஸ்டிக் மக்கஞ்சி மண்ணை மக்கஞ்சி வருஷம் கணக்க மில்லியன் ஒரு 100 கணக்கு இருந்தே தான் இருக்கும். ஒரு வேற அந்த ஏற்பட்ட கடற்கரையில் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கணும், அந்த பிளாஸ்டிக் ஒரு அந்த கடற்கரை தின்னு ஒரு தீபத்து தான் வருதுனா எங்களேன் பிளாஸ்டிக்கோடு கலந்துரும். இந்த பிளாஸ்டிக் கலந்து அது ஒரு டிஃப்ரெண்டான கார்பன் டை ஆக்சைடு ஒரு அந்த இருக்கும் மக்களுக்கு பெரிய ஆபத்தாக வந்துடும். இந்த என்னதான் பிளாஸ்டிக் நம்ம கிளீன் பண்ணாலும் சரி கிளீம் இன்னொரு இடத்துல போடுவோம், அந்த இடத்துல பிளாஸ்டிக் மக்கேஜ் பிளாஸ்டிக் என்னன்னா மக்கேஜ் அதை நம்ம அடுத்தடுத்து அது மறுசுழிச்சு பண்ணாலுமே பிளாஸ்டிக் இன்னுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்ணாடி அந்த கூட அதை எதாவது கண்ணாடி அவ்வளோ பொலிஷன் ஆகுது, அதில் பிளாஸ்டிக் பொலிஷன் ரொம்ப வருது. மக்களாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி வளர வளர பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப சோம்பறையாட்டே இருக்காங்க. சோம்பரத்தினா அதிக இருக்க பார்த்தீங்கன்னா அப்படி கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகரிக்கு. சோம்பரத்தினா எதுக்காக இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வச்சு பேசுவோம். மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு கேட்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ வர மொபைல் பார்த்தீங்கன்னா கேமிங் தனியாக விடுதாங்க. கேமிங் தனியாக இந்த மொபைல் சும்மா பார்த்துருக்கீங்களா 3 ஃபேன் இருக்கும், சைடில் ஃபேன், மேலர் ஃபேன், பின்னொரு ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் இருக்கு ஹீட் வெளியே இருக்கு. ஆனால் ஃபோனில் அவ்வளோ ஹிட் ஆகுது, ஆனால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் இந்த கேமில் சம்மந்தே இல்லை. ஃப்ரீ ஃபயர் விளாடுறாங்க, அந்த பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் கேம் விளாடுறாங்க. அந்த கேம் விளாடுறது அவங்களுக்கு மட்டும் ஆபத்தில்லை, அந்த ஹீட்டால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைக்கும் ஆபத்தரும், அவங்களுக்கு அந்த ஹீட் அவங்க சுவாசிச்சோம்னா அவங்களுக்கும் ஆபத்தரும். அது மொபைலில் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எனி எலக்ட்ரானிக் பொருள், எந்த எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லா பொருளும் கார்பன் டை ஆக்சைடு கலந்து எல்லா ஹீட்டு வரக்கூடிய நம்ம சுவாசிக்க முடியும் எல்லா காற்றுமே பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்லலாம். ஏன்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் நம்ம எவ்வளோ கூலிங்காக இருக்குது, எவ்வளோ நம்ம ஒரு ரிஃப்ரெஷாக ஃபீல் பண்ணாமல் அதையெல்லாம் வெளியே அவ்வளோ டவுனோட ஹீட்டாக இருக்கும். இப்போ ஏசி நீங்கள் ஒரு மாலை பெருமை ஒரு ஜவுள் கிடையாது, பெரிய ஜவுள் நான் சொல்லுங்க கண்டுபிடி பாருங்க, பெரிய ஜவுள் கிட்டே போயிருங்க உள்ளே அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஆனால் வெளியே அந்த ஜவுளுடைய வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே சரௌண்டில் பற்றி அவ்வளோ வெக்கம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 20-30 மேலே ஏசி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி எத்தனை ஒரு செட்டில் எத்தனை கடை இருக்குது, அந்த கத்திர எத்தனை கடையில் எத்தனை ஏசி இருக்கு, ஏசியில் எத்தனை காற்று எவ்வளோ டன்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது, எத்தனை ஹீட்டான காற்று வெளியேறது, அதனால் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, இதனால் பொல்யூஷன் இருப்பதால் ஃபுல்லு எதுக்கு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிரச்சனை தெரியாது. 10 வருஷம் கழிச்சாலும் பிரச்சனை தெரியும். நம்ம இப்போ நம்ம இறந்தால் கூட நம்ம அடுத்த சந்தைகள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாமல் அவங்க நிறைய விட்டுட்டு போனாங்க, நம்ம பிரயோஜனப்படுது. அவங்க எழுத கட்டுரை அவங்க எழுத
பொருளாகட்டும் இல்லை நம்மளுக்கு யூஸ் யூஸ் பண்ணும் தான் வச்சுருப்பாருங்க. ஆனால் நம்ம விட்டுட்டு போகிற எல்லா பொருளுமே அடுத்த சந்தைகளில் ஆபத்து விளைவிக்கக்கூடியதான் விட்டு போகிறோம். உண்மையாக அதாங்க. ஏன்னா அப்போல்ல பொருள் அப்போல அவங்க இறந்து போனால் பத்து முன்னேறி இறந்து போனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட புதை படிமமாக கிடைக்கும். அது உள்ள மண்ணில் புதஞ்சிருக்க பெரிய தற்கால கற்கால கல்லாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ண பொருள் இப்படி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இறந்தப்பறம் நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கவே நம்ம அடுத்த வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லை முப்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிவு வச்சுருமே நூறு வருஷத்துக்கு அந்த மண் நம்ம மண்ணை தோண்டிப்பட்டாங்கன்னு கிடைக்க போகிறோம். பிளாஸ்டிக் இப்படி தான் கிடைக்க போகுது. சர்வ பிளாஸ்டிக் இப்படி தான் கிடைக்க போகுது. ஆனால் இது எந்த அளவுக்கு எவ்வளோ ஆபத்து வழங்குது நம்ம இப்போ இப்போ சந்தது எதுவுமே தெரியாது. போக போதும் தெரியும். மொபைல்லே இவ்வளோ இவ்வளோ ஹீட்டு வெளியே வருதுன்னா மற்ற எவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் பொருளாக இருக்குது, ஜெனரேட்டாக இருக்கும், பெரிய பெரிய எலக்ட்ரானிக் பொருளாக இருக்குது, பெரிய பெரிய காரெலாம் இருக்குது, எவ்வளோ 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 இது வெளியே வச்சோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கூட நம்ம திடீர்னு காலை வச்சிடும். என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்டு தீ ஏற்படும். அது இயற்கை அதிகமாக காட்டு வச்சா மரங்கள் ஒரு மரம் வரைக்கும் அது காட்டு தீ ஏற்படும். காட்டு தீ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மலையை எரிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பெரிய மலை எத்தனை உயிர் நீங்கள் இறந்து போகணும்னு பார்த்துருக்கீங்க. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிப்பாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு ஒரு ஃபேக்ட்ரி அடிக்காது வெடி ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், எதாவது ஃபேக்ட்ரி க்ரீம் ஃபேக்ட்ரி மொபைல் ஃபேக்ட்ரி எதாவது ஃபேக்ட்ரி வெடிச்சு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி ரைஸ் மில்லாக இருக்கட்டும் அதுலேருந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி இப்படியே தான் இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றி எல்லா காரணம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக பார்த்துருப்பீங்க. வெடிக்க எல்லா போகும் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் ஸ்டேட்டாக மேலே தான் போகும், துருவ மேலே சைடில் எங்கேயும் போகாது, துருவ மேலே தான் போகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா துருவ மேலே தான் போகும். துருவ மேலே போகும்போது ஃபுல்லு இந்த ஓசனில் படுது. ஒவ்வொரு சராசரி ஒரு சராசரி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் கார்பன் டை ஆக்சைடு மேலே அறுத்தோம்னா 40 பில்லியன் டன் மெட்ரிக் டன் மேலே அறுத்தோம்னா சராசரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் கூட குறையும்னு சொல்லுறாங்க. இன்னொன்று சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பிறப்புக்கு முன்பே ஒரு ஒரு மில்லியன் வயது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தது. அப்போ பொல்யூஷன் இருந்தது. அப்போ எதாவது பொல்யூஷன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லுமே இந்த இயற்கையால் இருந்தால் எரிமலை வெடிப்பு காட்டுத்தி டவர்கள் அழுது இப்படி மோஸ்ட்லி இதாக இருந்தால் வந்திருக்கிறதால அப்போ உள்ள மனிதர்கள் இந்த டெக்னாலஜி எதுவுமே பற்றி தெரியாது. ஆனால் அப்போ மோஸ்ட் இந்த மனதில் அப்போ கிடையாது, அப்போ உள்ள விலங்க தான் இருந்திருக்கும். அப்போல பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த மோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை இயற்கையால் தான் பொல்யூஷன் வந்தது. ஆனால் அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பொல்யூஷன் ஏற்பட்டாலும் ஒரு வருஷம் கூடுமா அடுத்த வருஷம் குறையுமா, எவ்வளோ கூடுதோ டப்பு குறையுமா. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே தான் போகிறது குறைய முடியுது. டன் கணக்காக கூட்டிகிட்டே போகிறது குறைய முடியுது. அதான் பெரிய பிரச்சனையே தான் அதான் டன் கணக்காக கூட்டிட்டு காற்று மட்டும் பொல்யூஷன் ஆகலைங்க. இது காற்றில் தண்ணி பொல்யூஷன் ஆகுது. அந்த காற்றுல உள்ள அழுக்காக இருக்கணும் வெடிச்சு ஒரு பொருள் வெடிக்கணும் அந்த பொருளோட கழிவு பொருள் தண்ணிக்கு தான் போகுது. புகை போகிற மேலே போது காற்றுக்கு போது பொருள் வந்து தண்ணிக்கு தான் போகுது. ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கும் க்ரீம் ஃபேக்ட்ரியாக இருக்கும் எல்லா ஃபேக்ட்ரியிலும் ஒரு கழிவு பிறகு என்ன கடலில் தான் சேர்க்காங்க. கடலில் சேர்க்கிற பிறகு நம்ம கடலில் நம்ம அதை மீன்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல வருஷங்கள்லாம் பழைய காலத்து மீன்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லும் இந்த எல்ட்ரண்ட இப்படி இப்படிப்பட்ட கெமிக்கல் ரியாக்ட் ஆகிறதுனால இப்படி அழிஞ்சிடுதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது கடலுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு மட்டும் இல்லை விலங்கினர்களுக்கும் ஆபத்து, நம்மளுக்கும் மனிதர்களும் ஆபத்து. நம்ம டெக்னாலஜி வளர வளர நாளுக்கில் மாற மாற வருஷம் மாற மாற பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனை சந்தித்து கொண்டே தான் இருக்கும். இது எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லுதான் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை தடுக்கணும்னா ஒரே விலை தான் இருக்கு. சயின்டிஃபிக் என்ன சொல்லுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா இது எப்படி தடுக்க என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இதை தடுக்க ஒரே வழி கார்பன் டை ஆக்சைடு சீரோ ஆகிறதுக்கு தான். சீரோ ஆகிறதுக்கு என்னான வாய்ப்பே இல்லை, என்னாலும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை வச்சு தான் ஃபுல்லாக உலகமே ஓடிட்டுருக்க ரெண்டாயிட்டு. எக்ஸாம்பிள் சொல்லுங்க கலைங்களேன், அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகம் வந்தால் எரிபொருள் ஆயில் இருக்கவும் சரி பெட்ரோல் இருக்கவும் சரி பெட்ரோல் நிலக்கரி இந்த மூன்று தான் மோஸ்ட்லி அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியாது. இந்த மோஸ்ட்லி எதிரே பயன்படுத்தும் நிலக்கரி ஆகணும் இதில் எலக்ட்ரிக் உருவாக்க எலக்ட்ரிக் வரணும் சிமெண்ட் உருவாக்க எடுக்கிறதுக்கு எலக்ட்ரிக் சிமெண்ட் டிரான்ஸ்போர்ட் மூணுமே நம்ம வாழ்க்கை பிரிக்க முடியாது. இதெல்லாம் எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் இந்த சிமெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு இந்த மூணுமே மனதின் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. இந்த மூணு குறைச்சா மட்டுமே இந்த சீரோவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் வாய்ப்பே இல்லை. நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா நோயில் பாதிக்கப்படுது.
விஞ்ஞானிகள் இதெல்லாம் என்ன சொல்ல முடியாது, என்னதான் செயல்பட்டால் என்னதான் சரி, நம்ம நம்மளுடைய நடைமுறையை மாற்றினா மட்டுமே இதை 100% குறைக்க முடியும், 100% குறைக்க முடியும், 1% 2% மட்டும் குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண மோஸ்ட் எல்லா பொருளும் அப்படின்னா ஹீட்டை தரக்கூடிய பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பூமி அழிவு நோக்கி போகிறதா இல்லை வளர்ச்சி நோக்கி போகிறதுனா, வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் பூமி அழிவு நோக்கி போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வளர்ச்சி அடையடையே பார்த்தீங்கன்னா பூமியை நம்ம கண்டுறது இல்லை, வளர்ச்சி அடையடையே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த டெக்னாலஜி வளர்க்குறது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க விட, இயற்கை வளர்க்க விவசாயத்தை வளர்க்க நம்ம எந்த முக்கியமும் கொடுக்க கிடையாது. விவசாயத்தை வளர்க்க நம்ம எந்த இதே நடக்க கிடையாது. ஒருத்த கம்பெனி ஆரம்பிக்கானா லாஸ் ஆகிட்டா அவனுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம விவசாயம் சாவதான், தண்ணி இல்லாமல் சாவதான், அவனை நம்ம கண்டுபிட முடியும், அவங்களை நம்ம கண்டுபிட முடியும், மதிக்க கூட மாட்டோம். அவங்க ஒரு ஃபேக்டரிக்கார தண்ணி இல்லை, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு என்ன கம்பெனியை நான் டிலே பண்ண போகிறேன், இந்த என்ன இந்த கம்பெனி லாஸ் ஆகிடுன்னு சொல்லி கை கட்டி நிற்கான். அவனுக்கு நம்ம துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், அவனுக்கு நம்ம கவலைப்படுதோம். ஆனால் விவசாயிகள் சாவதும், அவன் தண்ணி இல்லாமல் சாவதும், அவனுக்கு தேவையான இது கிடையாது, அவனுக்கு துட்டு கிடையாது, அவ்வளோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவனுக்கு கவலைப்படுறதை விட்டு நம்ம இவனுக்கு கவலைப்பட்டாமல் நம்ம நாட்டாக இருக்கட்டும், நம்ம பூமியாகட்டும், இன்னும் ஒரு 200 வருஷம் 300 வருஷம் நல்லா இருப்போம். நம்ம அவனுக்கு கவலைப்பட, நம்ம டெக்னாலஜி பற்றி கவலைப்பட, நம்ம அவனுக்கு நம்ம ஸ்பேஸுக்கு என்ன அனுப்புதோ அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லி நம்ம அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பூமி நம்ம பூமியில் பூமியை நம்ம கண்காணிக்க மாட்டோம். அடுத்த கிரகத்தில் என்ன கண்காணிக்கும் தவிர, நம்ம கிரகத்தில் என்ன இருக்குது, நம்ம கிரகத்தில் என்ன இல்லை, நம்ம பூமியில் என்ன இல்லை, நம்ம பூமியில் என்ன தேவைப்படுது நம்ம அதை விட்டுருதோம். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு. பொல்யூஷனாக இருக்கணும், பொல்யூஷன் ஏற்படும் முக்காசி காரணம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் தான் முக்காசி காரணம். ஏன்னா நம்ம திடீர்னு எந்த திடீர்னு ஒரு கம்பெனி வெடிச்சிருந்தா எங்களை அந்த ஏரியா சுற்றில் எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் மேலே எஃபர்ட் அங்கே இருக்குங்க. 1 வருஷம் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே அந்த எஃபர்ட் இருந்தே இருக்கும். நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது இந்த பொல்யூஷனால். இது நம்ம சொல்லினா சொல்லிட்டே போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை. இதுமே இதை சொல்லுனே வீடியோ எடுத்தேன். இது என்ன ரிசர்ச் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுகிறோம். கார்பன் டை ஆக்சைடு நம்ம முடிஞ்சாலும் குறைக்கிறான வழி என்ன வழி இல்லை இல்லை இருந்தால் வந்து மரம் வளர்க்கலாம், மரம் வளர்க்கறதுனால கொஞ்சம் குறைக்கலாம். மரம் வளர்க்கலாம் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ பேர் பொலிஷன் இருந்தாச்சு நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஆனால் மரத்தை நம்ம வெட்டிகிட்டே இருக்கும், நம்ம வீடு கட்டுறது இந்த மக்கள் வளர மக்கள் பெருக பெருக அவங்களுக்கு இருக்க இடம் தேவைப்படுது. இடத்துக்காண்டி நிலத்தை அழைக்கும், நிலத்தை அழைச்சி அதில் வீடு கட்டுதும், அதை தொழிலுக்காண்டி என்ன துட்டுக்காண்டி இருந்தால் அதில் ஃபேக்ட்ரி கட்டுதும், அதில் கடை கட்டுதும், அந்த கடையில் நிறைய வெக்க காட்டு நிறைய வெளிப்பட்டே இருக்குது. நம்ம அதில் பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்ல வீடியோ எடுத்து இதுவும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து அடுத்த வெளியே பார்த்தே இருப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியலாம் வீட்டுக்கு மரம் வளர்த்து நம்ம பொலிஷனை கட்டுப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பாய்.